வெல்கம் டு ஆல். ஐ எம் முனீஸ்வரி ஃப்ரம் மதுரா கோச்சிங் சென்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்ட் எரோஷன் பற்றி பார்க்க போகிறோம். யூனிட் 2 இதிலே சாயில் எரோஷன் இருக்குது. நம்ம இந்த வீடியோக்கு அடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம யூனிட் 5 நம்மளோட சேனலில் 3 வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை போய் பார்த்துக்கலாம். ஆஃப்டர் தட் நம்மளோட டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய குவிசஸ் கேட்போம், அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். தென் நம்மளோட மதுரா கோச்சிங் சென்டர் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். ஃப்ரீ டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இதுவரைக்கும் நம்ம 2 டெஸ்ட் சீரியஸ் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணியிருக்கோம். சரி, இன்றைக்கி நம்ம விண்ட் எரோஷன் பற்றி பார்க்கலாம். விண்ட் எரோஷன்னா என்ன அப்படின்னா, மண் ஒரு இடத்துலேருந்து எரோட் ஆகி காற்று மூலமாக இன்னொரு இடத்துல போய் டெபாசிட் ஆகும். அதுதான் வந்து விண்ட் எரோஷன். அதாவது விண்ட் ப்ளோயிங் அட் அ வெலாசிட்டி ஆஃப் அபவுட் 1 மணி நேரத்துக்கு 13-15 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து நமக்கு காற்று வீசும். அதாவது கிரவுண்ட் லெவல்லேருந்து 15 சென்டிமீட்டர் மேலே அந்த மண் வந்து அந்த காற்று மூலமாக பறந்து போகும். அதுதான் வந்து விண்ட் எரோஷன். தென் இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது, என்ன அப்படின்னு பார்க்கலாம். த ரிமூவல் ஆஃப் சாயில் பார்ட்டிகல்ஸ் ஃப்ரம் த டைரக்ட் இம்பேக்ட் ஆஃப் விண்ட். இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா டெட்ரூஷன். இந்த டெட்ரூஷன் அப்படின்றது ப்ரைமரி ஃபார்ம் ஆஃப் விண்ட் எரோஷன். இது இம்பார்ட்டண்டான வேர்ட். தென் டெட்ரூஷனுக்கு அப்புறம் அந்த சாயில் பார்ட்டிகல் எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா சஸ்பென்ஷன் இல்லைனா சால்டேஷன். தென் ஆஃப்டர் தட் இதிலிருந்து சாயில் எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா எக்ஸ்ட்ரூஷன். ஸோ இது செகண்டரி ஃபார்ம் ஆஃப் விண்ட் எரோஷன். ஞாபகம், இது ரெண்டு ஒன்வேர்டு. டெட்ரூஷன்னா ப்ரைமரி ஃபார்ம் ஆஃப் விண்ட் எரோஷன், எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னா செகண்டரி ஃபார்ம் ஆஃப் விண்ட் எரோஷன். தென் எஃப்லூஷன்னா ஒன்று இருக்கு, அது என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நான் என்னன்னு சொல்கிறேன். தென் இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் விண்ட் எரோஷன். மூணு இருக்கு மொத்தம், சால்டேஷன், சஸ்பென்ஷன், தென் சர்ஃபேஸ் கிரீப். இந்த மூணுமே வந்து வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் விண்ட் எரோஷன். இதுலேருந்து ஒரு ஒன்வேர்ட் கேட்பாங்க. இப்போ சால்டேஷன்னா என்ன, எதை வச்சு இதை பிரிச்சிருக்காங்கன்னா அதோட சைஸை வச்சு பிரிச்சிருக்காங்க. அதாவது அந்த சாயில் பார்ட்டிகளோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 0.05 to 0.5 mm. இந்த சைஸில் இருக்க பார்ட்டிகல்ஸ்லாம், சாயில் பார்ட்டிகல்ஸ்லாம் எரோட் ஆகுது. சரி, அதாவது சொல்ல போனோம் அப்படின்னா மீடியம் சைஸ்டு பார்ட்டிகல்ஸ், மீடியம் சைஸ் சாயில் பார்ட்டிகல்ஸ்லாம் எரோட் ஆகுது. அதுதான் வந்து சால்டேஷன் விண்டு மூலமாக. தென் சஸ்பென்ஷன், இதோட சைஸ் என்ன அப்படின்னா 0.05 mm. அதாவது இதுக்கும் கீழே, அதாவது ரொம்ப காத்தடிக்குது அப்படின்னா அதை விட லேசான மண் வந்து எரடாகி போகுது, அவ்வளோதான். தென் சர்ஃபேஸ் கிரீப் அப்படின்னா வந்து இந்த கிரேவல்ஸ், அதாவது 0.5 to 2 mm வர, அதாவது இந்த சல்லிக்கல், இந்த பெரிய பெரிய கல் மண்ணெல்லாம் எரடாகி போகிறது தான் வந்து விண்டு மூலமாக கிரேவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சாண்ட் டியூன்ஸ், அதாவது மணல் படுகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், சாண்ட் டியூன்ஸ். அதாவது மீடியம் அண்டு ஃபைன் சைஸ்டு சாயில் பார்ட்டிகல்ஸ், அதெல்லாம் வந்து காற்று ரொம்ப வீசுது, ஹை விண்ட் வெலாசிட்டி மூலமாக இன்னொரு இடத்துல போய் டெபாசிட் ஆகுது, அதுதான் வந்து சாண்ட் டியூன்ஸ். ஓ, விண்ட்வர்ட் சைட் அண்ட் லீவர்ட் சைட்னா என்ன விண்ட் எரோஷன் அப்படின்னா, சாயில் எங்கே இருந்து எரோடாக ஸ்டார்ட் பண்ணுது அதுதான் விண்ட்வர்ட் சைட். தென் எந்த இடத்துல போய் விண்டு மூலமாக டெபாசிட் ஆகுது அதுதான் லீவர்ட் சைட். அதாவது நம்ம சாய்லண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் இன்ஜினியரிங்கில் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் பார்ப்போம் இல்லையா. அதாவது வாட்டர் எங்கே ஆரிஜினேட் ஆகுதோ அது அப்ஸ்ட்ரீம், எந்த இடத்துல போய் அது கலக்குதோ அது டவுன் ஸ்ட்ரீம். அதே மாதிரி தான் இங்கே விண்ட்வர்ட் சைட் அண்ட் லீவர்ட் சைட். தென் விண்ட் எரோஷன் கண்ட்ரோல் மெத்தட்ஸ், அதாவது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்குது. ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன விண்ட் எரோட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, வெஜிடேஷன் ஒன்றும் இல்லை, செடி வளர்க்கணும், அந்த இடத்துல வந்து பிளான்ட்டை நட்டு வைக்கணும், அவ்வளோதான். தென் ஸ்ட்ரிப் கிராப்பிங், ஸ்ட்ரிப்பு ஸ்ட்ரிப்பாக போட்டு பண்டு பண்டாக போட்டு அந்த இடத்துல கல்டிவேட் பண்ணுறது, அவ்வளோதான். தென் டீப்பாக ப்ளவ் பண்ணணும்,
அதாவது ஒரு 30-ல் இருந்து 45 சென்டிமீட்டர் வரைக்கும் டீப்பாக ப்ளவ் பண்ணி நம்ம வெஜிடேஷன் பண்ணலாம். அடுத்து ஸ்வீப் டைப் ஃபர்ரோ ஓப்பனஸ், இதெல்லாம் நம்ம ஃபீல்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா விண்டு எரோட் ஆகிறத தடுக்கலாம். தென் விண்ட் பிரேக், எனி டைப் ஆஃப் பேரியர், ஏதோ ஒன்று பண்ணுறோம், அதாவது அந்த இடத்துல மண் எரோட் ஆகாமல் இருக்கணும் காற்று மூலமாக. ஸோ ஃபீல்டில் வெஜிடேஷன் பண்ணுறோம், அதை சுற்றி ஒரு காம்பவுண்ட் சவர் மாதிரி கட்டலாம். ஸோ இந்த மாதிரி எனி டைப் ஆஃப் பேரியர் நமக்கு தேவை, விண்டு எரோட் ஆகாமல் இருக்கணும், ஐ மீன் விண்டு மூலமாக சாயில் எரோடாக இருக்கணும், அதுக்கு தான் வந்து விண்ட் பிரேக். தென் ஷெல்டர் பெல்ஸ், அதாவது நல்ல பெரிய பெரிய ட்ரீஸ் அண்ட் ஷப்ஸ் அந்த புதர்கள்லாம் வளர்க்குறோம், அந்த கல்டிவேட் பண்ண ஃபீல்டை சுற்றி ட்ரீஸ் அண்ட் ஷப்ஸ் நல்லா பெருசு பெருசாக வளர்க்குறோம், அப்படின்னா தான் நமக்கு அந்த இடத்துல விண்ட் எரோஷனை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். தென் ஷேப்பு, இந்த ஷேப் ஆஃப் ஷெல்டர் பெல்ட் என்ன அப்படின்னா பிரமிடல் ஷேப், இது ஒரு ஒன் வேர்டு. தென் எப்படி ரோஸ் என்ன அப்படின்னா 10, 7, 5, 4, 3, 2 இந்த மாதிரி தான் வந்து நம்மளோட ரோஸ் வந்து இருக்கணும் ஷெல்டர் பெல்ட்ஸில். தென் மினிமம் லென்த் ஆஃப் த ஷெல்டர் பெல்ட் என்ன அப்படின்னா 24 times ஆஃப் இட்ஸ் ஹைட். இன்றைக்கி நம்ம விண்ட் எரோஷன் என்னென்னு பார்த்தோம், மறுபடியும் சொல்கிறேன், ஒரே லைனில் சொல்கிறேன், அதாவது சாயில் ஒரு இடத்துலருந்து விண்டு மூலமாக இன்னொரு இடத்துல டெபாசிட் ஆகுது, அதுதான் விண்ட் எரோஷன். தென் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த யூனிட்டியோட ரிமைனிங் பார்க்கலாம். இந்த மூணு க்வெஸ்சன்ஸ்க்குமே நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட மூணு வீடியோவிலிருந்து ஒவ்வொரு க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். என்னென்ன க்வெஸ்சன்ஸ் அப்படின்னா, ஸ்பைரல் செப்பரேட்டர் செப்பரேட்ஸ் த கிரைன் அக்கார்டிங் டு இட்ஸ், இது ஒரு க்வெஸ்சன். தென் விச் பான் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் லோஃபிங் பான் சிஸ்டம். தென் ஷேப் ஆஃப் மொரை டைப் ஃபுட் கிரெயின் ஸ்ட்ரக்சர். அண்டு இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணால் தான் நான் வந்து கரெக்டாக பண்ணுறேனா இல்லை தப்பாக பண்ணுறேனா, நெக்ஸ்ட்டு எப்படி போகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும், எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நீங்கள் கமெண்ட்டே பண்ணலைன்னா எனக்கு ஒரு மாதிரி என்னடா இது அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எதுவாக இருந்தாலும் நான் ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.